ஒரு இனம் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான மொழி, தங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், தங்களுடைய கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதாரம், மற்றது தங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு. இந்த நாலு அம்சங்களை கொண்டவர்களாக ஒரு இனம் இருக்குதென்றால், சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தேசம் என்ற அங்கே அந்தஸ்து வழங்கப்படுகின்றது. தேசம் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு சுயநிர்ணய உரிமை அந்த சட்டம் வழங்குகின்றது. சுயநிர்ணய உரிமை என்றால் சுயமாக நிர்ணயிக்கின்ற உரிமை, ஆட்சி உரிமை. அப்ப தமிழ் தேசத்துக்கு இந்த நாலு தூண்கள், இந்த நாலு அம்சங்கள், மொழி, கலாச்சாரம், பொருளாதாரம், நிலப்பரப்பு, இந்த நாலு தூண்களும் இருக்கின்ற பொழுது தேசம் என்ற அந்தஸ்து கிடைக்கின்றது. தேசம் என்ற அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுது ஆட்சி உரிமை கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் கூறினது போல பிரச்சனைகளை நாங்கள் தனித்தனியாக பார்த்தால் அதன் ஆழத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை தொகுத்து பார்த்தால் அந்த ஆழத்தை விளங்கிக் கொள்ளுவோம். அந்த பிரச்சனையை ஒவ்வொன்றும் அந்த தேசத்துடைய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய தூண்கள் ஆக இருக்கின்றன. எம்முடைய தேசத்துடைய அங்கீகாரத்தை கொடுக்கின்ற தூண்கள் தான் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. அப்ப எம்முடைய தேசம் என்ற அந்தஸ்து அளிக்கப்படுகின்றதுதான் இன பிரச்சனை என்றால், தேசம் அளிக்கப்படுகின்றது இனப்படுகொலை என்றால், இன அழிப்பென்றால், அந்த தேசத்துடைய அங்கீகாரம் மட்டும்தான் ஒரு தீர்வாக அமையலாம்.